ஹாய் எல்லாம் செல்லக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக நிறையா ஸ்பெஷல் விடிஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது என்ன ஸ்பெஷல் விடிஸ்ன்னு கேட்குறீங்களா? அதாவது உங்களுக்கே தெரியாமல் கேமரா ஒழிச்சு வச்சு கேப்சர் பண்ணியிருக்காங்க நம்ம டீமு. ஆமாம், கரெக்டாக உங்கள் வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிறத பார்க்கணும்னா ஷோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும், புரியுதா? வேற எங்கே எழுந்துச்சு ஓடிடக்கூடாது. குச்சி மிட்டாய் தரேன், குறி ரெட்டு வாங்கி தரேன், எவனா கூப்பிடுவாங்க, போகக்கூடாது, இங்கேயே உட்காந்துக்கணும். ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடி ஜோக்ஸ், அதாவது ஸ்கூலில் வாத்தியார் பாடத்திற்காப்பில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே குழந்தைங்களாம், நாங்கள் உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வச்சு நிற்க வச்சு, அதாவது நான் இப்போ கேட்க போகிற கேள்வி பார்த்தீங்கன்னா, தம்பி பூனை எலியை கடித்தது இது என்ன காலம் அப்படின்னு கேட்டிருக்கார். சார் கடிகாலம் சார் அப்படின்ட்டு. இது கடிகாலமா? டே நான் சொன்ன லிஸ்ட்லேயே இது இல்லையாடா அப்படின்ட்டு. சார் அது கடிகாலம் தான் சார், எனக்கு தெரியும் சார் அப்படின்ட்டுருக்கேன். இந்த மாதிரி குசும் பிடிச்ச பையக தான் நீங்கள். உங்களை மாதிரி இருக்க ஆளை அடக்கி வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆள் கரெக்டான ஆள் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். சங்கத்து தலைவங்கிற முறையில் வந்து உங்களை வந்து ஷோக்குள்ளே வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஷோக்குள்ள போயிடலாமா? வெல்கம் டு தி ஷோ குட்டி பிசாசு. ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து படுத்துக்கிட்டே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். அது எப்படி இங்கே படுத்துக்கிட்டே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க? பார்த்துட்டு வாங்க. அதை ஆஹா ஏதோ பண்ணுறாங்களே. ஆஹா குட்டி பிரசாசு கலப்புறதுக்கு தான் வீடியோ எடுக்கிறாங்க. ஐயா இப்போ போடுறா பிரசா, ஐயா ஐய் ஐய் அது வேற என்ன பண்ணலாம்? ஆ இதை வயலை கடிப்போம். அதான் இப்போ போடுறா இதோட அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் கடிச்சாச்சு. அதாவது பயோபுல கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டாக. நம்ம டீம் வந்து கேமரா வச்சுருக்காங்க, கேமரா வச்சுக்கிட்டு சரி ஓகே தம்பி ஏதோ க்யூட்டாக ஏதோ பண்ண போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயோபுல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சி நம்மளாம் எடுக்கிறாங்க. குட்டி பிரசா ஷோவுக்கு அனுப்புறதுக்காக எடுத்துட்டாங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பல பெர்ஃபார்மன்ஸை வெரைட்டியாக கொடுத்தாலும் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக அந்த அந்த கையில் மூடி வச்சுதான் வாயில் கிடச்சா பார்த்தீங்களா, அதுதான் அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸு. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டாருக்கு வந்து டஃப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம பையன் ஒரு பையன் வந்து பைக் ஓட்ட போகிறேன். அவள் எப்படி கேட்குறீங்களா? என்ன பொம்மை பைக் நினச்சிக்கிருப்பீங்க? அதெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் பைக்கு, பார்த்துட்டு வாங்க. ஆ நம்மளை பைக்கில் உட்காரச்சு விட்டாங்க, இது எப்படி ஓட்டுறதுன்னு தெரில. சரி ஓகே எப்படியா ஓட்டுவோம், சுற்றி முற்றி எவனும் வேறு இல்லை. டா ஒரு பொண்ணு வந்திருக்கா பாருங்க. அவளை இப்போ பாருங்க ஆக்டிங்க கிருஷ்ணா. ஆமாம் கிருஷ்ணா. ஆமாம் அவளாஞ்சி கிருஷ்ணா, அவளாஞ்சி சாக்லேட் ஃபேக்ட்ரி. என் மண்டையில் இருக்குது ரோஸே, அதுக்கு மேலே இருக்குது மல்லிகைப்பூ. வாரே வாட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸியா. இதை விக்ரம் சார் பார்த்தார்னா நம்மளோட இந்த பிள்ளை நல்லா நடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படத்துக்கு புக் நல்லா புக் பண்ணுவார். அதாவது நீங்களா அந்த ஷலல்ல ஷலல்ல ரெட்டைவார் வெண்ணிலா அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டை டிஃப்ரெண்டாக ஒருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு வாங்க. குட்டப்பாவளை போட்டே இல்லை, நல்லா ஒரு டான்ஸை நீங்கள் பாருங்கட்டே இல்லைங்களா? கூட்டுரு போ வேக்குது அப்பா கழட்டி போட்டுலாம். பார்த்தீங்களா ஃபுல்லாக டான்ஸை? பசங்க நாலு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க போடுற அந்த க்யூட் டான்ஸு அது ஒரு நடு ரோட்டில்னு போடுறாங்க. ஏன் அப்படி நடு ரோட்டில் போடுறேன்? வீட்டுக்குள்ளே வச்சு போடுங்க, இல்லை மொட்டை மாடியில் வச்சு போடுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப கஷ்டம், அதாவது நீங்கள் பார்த்த உடனே வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வீடியோ. என்ன பண்ணுறது, அந்த பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்கு, பிறந்த பிள்ளையை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, பார்த்துட்டு வாங்க அந்த கொடுமையை. ஐயய்யா இப்போதானா பூமியில் வந்து பிறந்து அது குடியே குட்டி பிசா ஷோ பார்க்குறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு காய்க்கா பாரு. எம்மே ஏம்மே இப்படி பண்ணுறேன், வயிற்றுக்குள்ளே இருக்கவும் நல்லதாக இருந்தேன், வெளியே வந்து பிறந்த உடைக்க பாரு, கொட்டாய் வர வருது. அதாவது மக்களே இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா பிறந்த குழந்தைங்க வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான செயல், அந்த மாதிரி செயலை திரும்ப செய்யாதீங்க ஓகேங்களா? கொஞ்சம் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் எடுங்க, ஒரு 6 மாதம் ஆட்டும் இல்லை 5 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ எடுத்து போடுங்க ஓகேவா? இப்போ தான் நான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் 3 மாதம் பிள்ளைய வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க.
பார்த்துட்டு வாங்க, அவன் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும் போலுக்க. ஆஹா டேய், ஏன்னா வீடியோ எடுத்து போட்டுக்கிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா? குட்டி பிசாசு ஷோ ஆரம்பிச்சோடனே எங்கள் வீடியோலாம் எடுத்து போட்டுறது, போட்டுவிட்டு தான் பாரு என் மகன் வந்திருக்கேன் டிவியில் வரேன் பாரு, இங்கே பாரு எப்போ உங்கள் மகளை பாரு டிவியில் வந்து என்ன டான்ஸ் ஆடுறா பாரு அப்படின்னு ஊரில் இருக்க எல்லா பையிலையும் கூட்டு காமிக்கிறது. இதே வேலையை வச்சுக்கிருக்காங்க. ஒரு மனசு நிம்மதியாக படுக்க விட்றாங்களா? அந்த தம்பியோட மனக்குமுறல் நெஞ்சை வந்து தொலைக்குது, அப்படி ஊசியாக தொலைக்குது. இப்போ இவ்வளோ கஷ்டத்தை அப்படி என்னை கொட்டுறான். ஒரு சங்க தலைவிங்கிற முறையில் வந்து அது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் நான், இந்த மாதிரி வந்து ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் ஆகட்டும் இல்லை 6 மாதம் ஆகட்டும் சொல்ல 3 மாதத்தில் எடுத்து போட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? அவர் 6 மாதம் ஆகட்டும்யா, அதுக்கப்புறம் எடுத்து போடுங்களே வீடியோ, அதுக்குள்ளே என்ன அவசரம்? இங்கே தான் இருக்க போகிறேன், இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் எடுத்து போடுறது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், ஒரு பாச மலர அந்த பச்சை கிளிகளை பார்த்துட்டு வாங்க. நம்பி எப்படிதான் வந்து தங்கச்சி அக்காக்கெல்லாம் எப்படி வளர்க்க போறாங்க தெரியலையே. நாளைக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பிடிக்க செய்யும் முறையெல்லாம் செய்யணும், புரியுதா இல்லையா? அப்படிலாம் வாயை மூடப்படாது. முட்டை தானே பாப்பா கடிச்சு ஒரு 2 முட்டாயத்துக்கு வாயில் போட்டுவிடு. நம்ம எல்லோரும் ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கைன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதை நேரில் பார்க்க முடியாது. சில பேர் மட்டும்தான் அந்த ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பைய ராசா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டு வாங்க. அதை யாரில் உட்காந்து குச்சி முட்டையை சாப்பிட்றது என்ன ஒரு சுகமாக இருக்கு! தனி சுகம் தானப்பா. ஆகா, கண்ணில் பட்டுச்சே! ஏமா ஏமா, கண்ணில் அதை பட்டுச்சு பாருமா. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது, என்னதான் ஆசா மாதிரி வாழ்ந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன இடையூறு வந்துக்கிட்டு தான் இருக்கும். வாழ்க்கைனா ஏதாவது பிரச்சனைகள் வளர்த்தானே செய்யும், அதெல்லாம் சமாளிக்கணுமா இல்லையா? திடீர் நம்ம சாப்பிட்ருக்க குச்சி முட்டை டபக்குன்னு கீழே விழுந்தாலும் விழுந்துடும். விழுந்தோன்னு என்ன பண்ணும்? டக்குன்னு எடுத்து வயல் வச்சிடக்கூடாது, புரியுதா? வேற ஒரு குச்சி முட்டையை வாங்கி சாப்பிட்ணும். டியர் ஸ்டூடெண்ட், என்னடா திரும்பி பேசிக்கிறோமே ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்க போகிறேன். தமிழ் மாதங்கள் எத்தனை என்னென்ன சொல்லுங்கள். டெல் மீ, ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் நீட் திஸ். தெரியல தெரியல, நம்ம பைய ஒரு பைய வந்து கரெக்டாக சொல்கிறாப்ல, பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்கோங்க. வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. அங்கே பாரியா, தமிழ் மாதங்களை என்ன அழகா என்ன கியூட்டாக சொல்கிறாருன்னு கற்றுக்கணுமியா? தம்பிட்டிருந்து கற்றுக்கணும். எவ்வளோ கியூட்டு! மாகை, அங்கோய், மாசி, வெரி கியூட் பெர்ஃபார்மன்ஸ், வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் வந்து நல்லா படிக்கிறீங்க, படிக்கிற புள்ள வந்து. அதாவது நம்ம பையன் முன்னாடி ஒரு படத்தை போட்டு காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீன் பை சீனுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க பாருங்கள், பார்த்துட்டு வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஆஹா, படம் போட்டாங்க, கேப்டன் டீவில் தானே? ஆமாம் ஆமாம், ஹீரோ வராப்பில். ஓகே, ஓப்பனிங் சாங் போட்டாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் அடுத்த அடுத்த அடுத்து வில்லோ வந்துட்டான், ஏய் வில்லோ நீ போடுறா. பார்த்தீங்களா, தம்பி சீன் பை சீனுக்கும் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்பில். இவங்கக்கிட்ட படம் போல ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அப்படி கூட ரியாக்ஷன்ஸ் வந்து அப்படியே பேங்கில் சேவ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுருப்பானுங்க, எடுத்து விடுவாங்க பாருங்க, வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஓகே சில குடீஸ், நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டதால் சோகத்துடன் செல்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி சோகத்தோட போகிறேன், நாளைக்கு ஹாப்பியாக அவங்க கூட வருவேன். ஓகே, இதே மாதிரி உங்கள் வீடியோலாம் நம்ம டிவி சேனலில் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் அம்மா அப்பாவை பளிச்சு பளிச்சுன்னு ரெண்டா செல்லாமல் போட்டேன் இந்த மாதிரி வீடியோ அனுப்பிவிடுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே அந்த நம்பர் தெரியுதுல்ல, அந்த நம்பருக்கு அனுப்ப சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில். அப்படி அனுப்பி விட்டாங்கன்னா இதே மாதிரி உங்கள் வீடியோவும் அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படி ஜோயலாக அப்படி காமெடியாக அப்படி போயிட்டு வரும். ஓகேவா? ஸோ நான் கிளம்பி நேரம் வந்துருச்சு. ஓகே சில குட்டீஸ், டாடா, பாய் பாய், சீ யூ.